வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.11 பார்க்கலாம். ஷோ தட் த ஈக்குவேஷன் 2x²-6x+7=0 கெனாட் பி சாட்டிஸ்ஃபைடு பை எனி ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க ஒரு ஈக்குவேஷன் 2x²-6x+7=0 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது வந்து எந்த ஒரு ரியல் வேல்யூஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல் வேல்யூஸ் எக்ஸுக்கு வந்து ரியல் வேல்யூஸே கிடைக்காது அப்படின்னா, இதோட ரூட்ஸ் வந்து இமேஜினரி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ரியல் ரூட்ஸ் கிடையாது, வந்து இமேஜினரி ரூட்ஸும் ப்ரூவ் பண்ணாவே எந்த ரியல் வேல்யூஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம், 2x²-6x+7=0. இதில் ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ -6, அண்ட் சியோட வேல்யூ 7. இப்போ இந்த ரூட்ஸ் வந்து ரியலாக இமேஜரியா அல்லது ஈக்குவல் ரூட்ஸாக, ரியல் அண்ட் ஈக்குவலாக, ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக, அல்லது ரூட்ஸாக ரியல் அண்ட் அன்ரியல் ரூட்ஸாக அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணுவோம், டெல்டா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ இல்லைங்களா. டிஸ்கிரிமினன்ட் =b²-4ac நம்ம படிச்சிருக்கோம் இந்த ஃபார்முலா. இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா த ரூட்ஸ் ஆர் ரியல். அதுவே லெஸ் தேன் 0 அப்படி இருந்துச்சுன்னா, இங்கே கிரேட்டர் தான் ஈக்குவல் 0 ஆனாவும் ரூட்ஸ் ஆர் ரியல்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுவே லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் அன்ரியல் அப்படி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ டெல்டாவோட வேல்யூ செக் பண்ணிடலாம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு b²-4ac, தட் இஸ் ஈக்குவல் டு b²-6 பண்ணோம்னா 36 -4 × 2 × 7. ஓகேங்களா? ஸோ 36 -4 × 2 = 8, 8 × 7 = 56 நமக்கு வரும். 36 - 56 வந்து -20, விச் இஸ் லெஸ் தேன் 0. தஃபோர் த ரூட்ஸ் ஆர் அன்ரியல். ரூட்ஸ் ஆர் அன்ரியல்ங்கிறது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த ரியல் வேல்யூஸ் வந்து அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ஹென்ஸ் ப்ரூவ்டு.